வெயில் காலத்துக்கு ஏற்ற ஒரு ஜில்லுன்னு ஒரு நீர்மோர் எப்படி வந்து செய்யலான்னு பார்க்கலாம். இது நல்லா வெளியில் வெயிலில் போயிட்டு வந்தாலும் நல்லா ஒரு கிளாஸ் மோர் குடித்தோம்னா நல்லா நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இன்றைக்கி நாம் கோடை காலத்துக்கு ஏற்ற ஒரு குளிர்ச்சியான நீர்மோர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த நீர்மோர் செய்கிறதுக்கு நான் இப்போ வந்து ஒரு கப்பு கெட்டி தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி வந்து நல்லா தோல் சீவி நசுக்கி வச்சுருக்கேன். ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன். மல்லித்தழை, ஒரு எலுமிச்சம்பழம், பெருங்காயம் கொஞ்சம், உப்பு தேவைக்கு. இப்போ இதை நாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த தயிர் எடுத்து இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் வச்சு இதை நம்ம வந்து நல்லா கடைஞ்சிக்குவோம். அப்போ தான் கொஞ்சம் திருச்சியாக இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இது மாதிரி மத்தால நல்லா கடைஞ்சிக்குவோம். இதில் வந்து நமக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி எடுத்து சேர்த்துக்குவோம். இப்போ இந்த நீர்மோருக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். உப்பை வந்து பார்த்து சேர்த்துங்க, அப்படி தேவைன்னா கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்து வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம். பெருங்காயத்தூளும் நம்மளுடைய ஆப்ஷன் தான். அடுத்து நசுக்கி வச்சுருக்கிற இஞ்சியை சேர்த்துக்குவோம். இஞ்சி சேர்த்து நல்லா கலந்துட்டுக்குவோம். அப்போ தான் இந்த உப்பும் நல்லா கரையும். கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேன் நான். அடுத்து ஒரு எலுமிச்சம்பழத்தை நல்லா நறுக்கி இதையும் பிழிஞ்சு விட்டுக்குவோம். இப்போ நம்ம வந்து ஒரு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிருக்கேன். நம்ம மோருக்கு தகுந்த மாதிரி நம்ம பிழிஞ்சிக்கலாம். இப்போ எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சிக்கிட்டு இந்த தோலையும் இதுலேயே போட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த நீர்மோரை வந்து நம்ம ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த எண்ணெய் தேவையோ அதை விட்டுக்கலாம். நான் இப்போ ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு. ஒரு கால் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். ஒரு கால் ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு. கடுகு வெடிக்கட்டும். இப்போ கடுகு வெடிச்சிருச்சு. கீறி வச்ச பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ரெண்டு ஆறு உரி வச்ச கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை மோரில் சேர்த்துக்கலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்கிற மல்லித்தழையும் தூவிக்கலாம். தூவி நல்லா கலந்துக்கணும். இப்போ சுவையான நீர்மோர் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இதை மாதிரி ஒரு மண் பாத்திரத்தில் ஊற்றி ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்து அதுக்கப்புறம் நம்ம பரிமாறலாம். இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் வைக்கும் பொழுது இயற்கையாகவே இந்த மோர் வந்து நல்லா ஜில்லுன்னு ஆகிடும். குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நாம் இப்போ இதை ஊற்றி வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா கலந்துட்டு
ஒரு கிளாஸ்ல மாத்திக்கலாம். இதை நல்லா கலந்துட்டு ஒரு கிளாஸ்ல மாத்தி நாம இப்ப பரிமாறலாம். இதை நம்ம காலையிலேயே நம்ம இதை மாதிரி கலந்து ஒரு பானையில் வச்சுட்டாக்க நாமும் குடிக்கலாம், நம்ம வீட்டுக்கு யாரும் விருந்தாளி வந்தாங்கனாலும் அவங்களுக்கும் நல்ல ஒரு குளிர்ச்சியான ஆரோக்கியமான பானை நமக்கு கொடுக்கலாம்.